மதிப்புக்கு மரியாதைக்கு வணக்கத்துக்குரிய காப்புக்காடு புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய பங்கு தந்தை மரியசூசை அடிகளார் அவர்களே, தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பே உயர்வு என்ற தலைப்பினிலே குமரி முத்தமிழ் மன்ற தலைவராகிய முழங்குளிப்பால் ஆசர் நான் உங்கள் மத்தியிலே உழைப்பே உயர்வு என்ற தலைப்பினிலே சில கருத்துக்களை கூற விளைகின்றேன். இந்த உலகத்திலே உழைப்புக்கு நிகரானது எதுவுமே இல்லை. வையகத்திலே வாழ்வாங்கு வாழக்கூடியவர்களெல்லாம், மிகுந்த உயர்நிலையை அடைந்தவர்களெல்லாம், எல்லோராலும் புகழப்படுபவர்களெல்லாம் மாபெரும் உழைப்பாளிகளாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த மண் உலகிலே மிகவும் உயர்ந்த மலை இமயமலை. அந்த இமயமலை சாரலிலே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த முனிவரை பார்ப்பதற்காக 5 வாலிபர்கள் சென்றார்கள். அந்த முனிவரை வணங்கி பணிந்து நின்றார்கள். முனிவர் அவர்களை பார்த்து சிரித்தார். அந்த 5 வாலிபர்களும் அந்த முனிவருடைய கழுத்தையே பார்த்து கொண்டு நின்றார்கள். உடனே அந்த முனிவர் புரிந்து கொண்டார். ஏனென்றால் அந்த முனிவருடைய கழுத்திலே ஒரு வைர நெக்லஸ் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த வைர நெக்லஸ் 5 லட்சம் ரூபாய் மதிப்புடையது. அதை பார்த்த உடனே அந்த வாலிபர்கள் அந்த வைர நெக்லஸையே பார்த்து கொண்டிருப்பதை முனிவர் கண்டார். தம்பிகளே, நான் முற்றும் துறந்த முனிவன். காயமே இது பொய்யடாபுரம் காற்றடைத்த பையடா. வாழ்வே மாயம், அது மண்ணாவது திண்ணம் என வாழுகின்ற முனிவன். இந்த மண் உலகிலே எனக்கு எதுவும் தேவையில்லை. இந்த வைர நெக்லஸும் எனக்கு தேவையில்லை. இதை நான் உங்களிலே ஒருவனுக்கு தருவேன். ஆனால் யாருக்கு தருவேன் என்று சொன்னால், நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு யார் சரியான பதிலை சொல்கிறீர்களோ அவர்களுக்கு நான் இந்த வைர நெக்லஸை தருவேன் என்று சொன்னார். 5 வாலிபர்களும் மகிழ்ச்சியோட கேளுங்க சுவாமி அப்படின்னு பணிந்து சொன்னார்கள், அன்போடு சொன்னார்கள். முனிவர் அவர்களை பார்த்து கேட்டார், இந்த உலகத்திலே உள்ள மிகச்சிறந்த நீர் எது என்று கேட்டார். இந்த உலகத்திலே உள்ள மிகச்சிறந்த நீர் எது? முதலில் நின்றவரை பார்த்து கேட்டார். அவன் கூறினான், இந்த உலகத்து மக்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறதே கங்கை ஆற்று நீர். அந்த கங்கை ஆற்று நீர் தான் உலகத்திலே உள்ள மிகச்சிறந்த நீர் என்று சொன்னான். இரண்டாவது நின்ற வாலிபனை பார்த்து முனிவர் கேட்டார். அவன் கூறினான், இந்த உலகத்து மக்கள் எல்லாம் குடிக்கவும் குளிக்கவும் உணவு சமைக்கவும் காரணமாக இருக்கிறதே குடிநீர். அந்த குடிநீர் தான் இந்த உலகத்திலே உள்ள மிகச்சிறந்த நீர் என்று சொன்னான். மூன்றாவது நின்றவரை பார்த்து கேட்டார். அவன் கூறினான், 2 நண்பர்கள், இணைபுரியா நண்பர்கள், ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு நண்பனுக்கு மிகப்பெரிய வேதனை வந்துவிட்டது. அந்த வேதனையை எதிரே நிற்கின்ற நண்பனால் தீர்க்க முடியவில்லை. ஐயோ, என் நண்பன் இப்படி வேதனைப்படுகிறானே, இவனுடைய வேதனையை என்ன தீர்க்க முடியவில்லை என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதான். அப்போது அவனுடைய கண்ணில் இருந்து வடிகிறதே கண்ணீர். அந்த கண்ணீர் தான் உலகத்திலே உள்ள மிகச்சிறந்த நீர் என்று சொன்னான். நான்காவது நின்றவரை பார்த்து கேட்டார். அவன் கூறினான், வானத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் விழாதா? அது என்னுடைய வயிற்றிலே விழுந்தால் விலை மதிப்பற்ற முத்தாக மாறுமே என்று சிப்பியானது கடலுடைய மேற்பரப்பிலே தன்னுடைய வயிற்றை திறந்து கொண்டு காத்து நிற்கும். அப்படி காத்து நிற்கின்ற நேரத்திலே வானத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் அந்த சிப்பியினுடைய வயிற்றிலே விழும். அப்படி சிப்பியினுடைய வயிற்றிலே விழுந்த அந்த ஒரு சொட்டு தண்ணீரானது விலை மதிப்பற்ற முத்தாக மாறும். அப்படி விலை மதிப்பற்ற முத்தாக மாற காரணமாக வானத்திலிருந்து விழுகிறதே ஒரு சொட்டு மழை நீர். அந்த நீர்தான் உலகத்திலே உள்ள மிகச்சிறந்த நீர் என்று சொன்னான். 5வது நின்றவனை பார்த்து கேட்டார், நீ சொல்லப்பா என்று சொன்னார். முனிவன் கூறினான், கதிரவன் தோன்று முன்னால் கலப்பதனை தோளிலே சுமந்து கொண்டு காளை மாட்டையும் ஓட்டிக்கொண்டு வயலுக்கு செல்லுகின்றானே உழவன், அந்த உழவன் சேற்றிலே கால் வைக்கவில்லை என்றால் நாம் யாரும் சோற்றிலே கை வைக்க முடியாது. அப்படி உலகுக்காக உழைக்கிறானே உழவன், உலகுக்காக உழைக்கிறானே உழைப்பாளி, அவன் உழைக்க காரணத்தினாலே நாமெல்லாம் சாப்பிடுகிறோம். அப்படி அவன் உழைக்கின்ற நேரத்திலே அந்த உழைப்பின் காரணமாக அவன் உடம்பிலிருந்து வடிகிறதே வியர்வை நீர். அந்த வியர்வை நீர் தான் உலகத்திலே உள்ள மிகச்சிறந்த நீர் என்று சொன்னான்.
சாமியார் வயது நிற்கல சார் கலட்டினாரு அவனுடைய கழுத்திலே போட்டார். ஆகையினாலே உலகத்திலே மிகச்சிறந்தது உழைப்பு. எனவே நாம் உழைப்பவர்களாக வாழ வேண்டும். உழைத்தால் உயர்வு கட்டாயம் உண்டு என்பதை மறவாமல் உழைப்போம், உயர்வோம், புதியதோர் பாரதத்தை படைப்போம். வாரீர் வணக்கம். அன்பர்களே, நண்பர்களே, ஆருயிர் பெற்றோர்களே, மரியாவிஷன் சார்பாக மீண்டும் வாழ்த்துகின்றோம். அருமையான ஒரு உரையை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உழைப்பு, 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 உழைப்பை உயர்வு என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லா பட்டிமன்றங்களிலும் எல்லா மேடைகளிலும் எதிரொலித்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற உலகமானது உழைப்பை இழந்து உழைத்தாலும் ஊதியம் இல்லாமல் களைத்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் அருமையான ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மாமலையில் மாமனிதன் மாதவம் செய்து கொண்டிருந்தான். அந்த மாதவம் செய்து கொண்டிருந்த மனிதனுடைய உள்ளத்தில் எழுந்த மாபெரும் கேள்விக்கு விடை தேடுகின்றான். கடைசியாக உழைக்கின்ற மனிதனுடைய நெற்றியிலிருந்து மண்ணிலே விழுகின்ற அந்த நீர்தான், அந்த வியர்வை துளிதான் நீர்களிலே சிறந்தது என்று அருமையாக சொல்லி முடித்திருக்கின்றார். நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள், மகிழ்ந்திருப்பீர்கள், சிந்தித்திருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இணைந்திருங்கள் மரியா விஷன். அதற்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.